புதுக்காலம் 20வது வாரம் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. முதல் வாசகம் நீதி தலைவர் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 6-15 முடிய. அந்நாட்களில் செக்கேம் மற்றும் பெத்து மில்லோவின் குடிமக்கள் அனைவரும் செக்கேமின் சிலைத்தூண் கருவாலி மரத்தடியில் அபிமெலக்கை அரசனாக ஏற்படுத்தினார். இது யோத்தாமுக்கு தெரியப்பட்டது. அவர் கெரிசீம் மலைக்கு ஏறி சென்று அதன் உச்சியில் நின்று கொண்டு உரத்த குரலில் கூப்பிட்டு கூறியது, செக்கேமின் மக்களே, எனக்கு செவி சாயுங்கள். கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார். மரங்கள் தங்களுக்கு ஒரு அரசனை திருப்பொழிவு செய்ய புறப்பட்டன. அவை ஒளிவ மரத்திடம் எங்களை அரசாளும் என்று கூறின. ஒளிவ மரம் அவற்றிடம், எனது எண்ணெய் எல்லாம் தெய்வங்களுக்கு மானிடரும் மதிப்பு பெறுகின்றனர். அப்படி இருக்க அதை உற்பத்தி செய்வதை நான் விட்டு கொடுத்து மரங்களுக்கு மேல் அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் அத்தி மரத்திடம் வாரும், எங்களை அரசாளும் என்றனர். அத்தி மரம் அவற்றிடம், எனது இனிமையையும் நல்ல பழக்கத்தையும் விட்டுவிட்டு மரங்கள் மீது அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் திராட்சை கொடியிடம் வாரும், எங்களை அரசாளும் என்றன. திராட்சை கொடி அவற்றிடம், தெய்வங்களையும் மானிடரையும் மகிழ்விக்கும் எனது திராட்சை ரசத்தை விட்டு மரங்கள் மேல் அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் எல்லாம் முட்புதரிடம் வாரும், எங்களை அரசாளும் என்றன. முட்புதர் மரங்களிடம், உண்மையில் உங்கள் மீது ஆட்சி செய்ய நீங்கள் என்னை திருப்பொழிவு செய்தால் வாருங்கள். என் நிழலில் அடைக்கலம் புகுங்கள். இல்லையில் முட்புதரான என்னிடமிருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து லெபனோனின் கேதிர் மரங்களை அழித்துவிடும் என்றது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல் விளைவை நம் நாடு நல்கும். திருப்பாடல்கள் 85 அதிகாரம். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன், தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறை வாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவர்களோ மடமைக்கு திரும்பி செல்லலாகாது. பல்லவி, நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல் விளைவை நம் நாடு நல்கும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். பல்லவி, நல்லதையே ஆண்டவர் அல்வார், நல் விளைவை நம் நாடு நல்கும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல் விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடி சுவடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி, நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல் விளைவை நம் நாடு நல்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. மத்தியெழுதிய தூய நிகழ்ச்சியிலிருந்து வாசகம் பிரிவு 20 இறை சுடர்கள் 1-16 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, விண்ணரசி பின்வரும் நிகழ்ச்சி கூப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற் காலை வெளியே சென்றார். அவன் ஆளுன்றுக்கு ஒரு தினாரியம் கூலி என வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சில வேலையில் நினைப்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 பிற்பகல் 3 வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 வெளியே சென்று வேறு சில நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவரிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம், வேலையாட்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்கு கூலிக்கொள்ளும் என்றார். எனவே 5 அளவில் வந்தவர்கள் ஒரு தினாரி வீதம் பெற்றுக் கொண்டனர். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் ஒரு தினாரி வீதம் தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முன்முணுத்து, கடைசி வந்த இவர்கள் 1 வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலைப்படுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களை இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவரோ அவர்கள் ஒருவரை பார்த்து, தோழரை, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் ஒரு தினாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசி வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம்.
எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா, அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறித்துவே உமக்கு புகழ்.